வணக்கம். சித்த மருத்துவம் நிகழ்ச்சியில் இன்றைய பருவகாலங்களுக்கு எப்படியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்ப்போம். ஏனென்றால் இன்றைய பருவகாலமானது ஒரு பின்பணி காலத்தில் இருந்து இளவேனில் காலத்துக்குள்ளே நாங்கள் என்றாக போகிறோம். அதாவது பின்பணி காலம் என்பது மாசி பங்குனியில் இருந்து சித்திர வைகாசி மாதங்களுக்குள்ளே போகிறோம். அதாவது பூமியில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கின்றது. சித்த மருத்துவத்தில் முக்கியமாக இந்த எமது பழக்க வழக்கங்களும் உணவு பழக்க வழக்கங்களும் உடல்நலத்தை மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தை மனநலத்தையும் பற்றி எடுத்தியம்புகின்றது. உணவுகள் கூட மனநலத்துக்கு ஏற்ற உணவுகள் என்று கூட இருக்கின்றது. அதே மாதிரி சித்த மருத்துவத்திலே இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்றால், எங்களுடைய இயற்கையில் இருக்கிற வெப்பநிலை, காற்று, நீர், மண் போன்ற அவ்வளவு விடயங்களும் நமது உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் சித்தர்கள் சூழலுக்கு ஏற்ப நமது வாழ்வியல் முறை ஒரு எளிமையானதாகவும் இலகுவான வாழ்வியல் முறையாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நோயின்றி வாழ்வதற்கும் நோய்கள் வராமல் உடலை பாதுகாத்து கொள்வதும் ஒரு அவசியமான ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எப்படியான மது சூழலியல் சார்ந்த சூழலியலோடு சார்ந்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை சித்த மருத்துவ அடிப்படையில் நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் சித்தர்கள் மிகவும் அழகாக கூறியிருக்கிறார்கள், அண்டத்தில் உள்ளதே பிண்டம். அண்டம் என்பது இந்த பூமி சூழல். இந்த பூமியில் ஏற்படுற மாற்றங்கள், சூழலியற் காரணிகள் நிச்சயமாக உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். பிண்டம் என்பது உடம்பு. ஆகவே அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்பது சூழலியலோடு இயற்கையோடு ஒன்றிணைந்த வாழ்வியல் முறையை பற்றி சித்த மருத்துவம் எடுத்தியம்பி உள்ளது. அதில் முக்கியமான ரெண்டு விடயங்கள் பருவகாலங்களும் எங்களுடைய தின ஒழுக்கம். அதை பருவங்கள் ஒரு பக்கம், காலங்கள் இன்னொரு பக்கம். பருவங்கள் என்பது ஒரு வருடத்தை நாங்கள் தை மாதத்தில் இருந்து தைப்பொங்கலில் இருந்து ஆடிப்பிறப்பு மட்டும் அதை உத்தராயண காலம் என்றும், ஆடிப்பிறப்பில் இருந்து நாங்கள் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம் என்றும் சொல்லுவோம். உத்தராயணம் என்பது பூமியில் வெப்பம் கூடுகிற காலகட்டம், தட்சிணாயனம் என்றது பூமி குளிர்ச்சி அடைகின்றது. இந்த மாற்றங்கள், இந்த பருவகாலங்கள் இப்படியான ஒரு வருடமும் முன்பெணிக்காலம், பின்பெணிக்காலம், இளவேணி, முதுவேணி, கார் கூதிர்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது பருவகாலங்கள் என்று ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது இன்னொரு விடயம் எங்களுடைய நாள் தின ஒழுக்கம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதிகாலையில் இருந்து இரவு மட்டும் எங்களுடைய ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த வகையில் நாங்கள் இந்த பருவகாலங்களுக்குள்ளேயும் தின ஒழுக்கத்துக்குள்ளேயும் எவ்வாறு என்னென்ன விடயங்களை நாங்கள் ஆராயப் போகிறோம் என்று பார்ப்போம். ஒன்று வந்து எங்களுடைய பழக்க வழக்கங்கள், ரெண்டாவது வந்து எங்களுடைய உணவு முறைகள், மூன்றாவது விடயம் வந்து எங்களுடைய உடற்பயிற்சி, யோகாசனம், தியானம், ஆசனங்கள் போன்ற விடயங்கள். இதை விட முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டது பத்தியாபத்தியங்கள். இந்தளவு விடயங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது ஒரு ஆரோக்கியமான நோயின்றி நோய்கள் வராமல் தடுப்பதற்குரிய முறைகள் வந்து சொல்லப்படுகின்றது. அதில் நாங்கள் எமது பிரதேசத்தில் இருக்கிறதை வச்சுக்கொண்டு இன்றைய காலகட்டத்தில் நோய்கள் வராமல் இருப்பதற்கும் சூழல் காரணிகள் எங்களை தாக்காமல் இருப்பதற்கும் எவ்வாறான சித்த மருத்துவ முறைப்படி எங்களுடைய நோய் தடுப்பு முறைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய உணவு முறை இப்போ இருக்கிற பருவகாலத்தை பார்ப்போம். இப்போ எங்களுக்கு பங்குனி மாதம் பின்பணி காலம் முடிய போகுது. நாங்கள் இளவேனில் காலத்துக்குள்ளே போகிறோம். இளவேனில் காலம் என்பது சித்திர வைகாசி மாதங்கள் வரும். கூடுதலாக அதில் என்ன நடக்க போகுதுன்னா, எங்களுக்கு வந்து கபம், நாங்கள் சித்த மருத்துவத்தில் வாத பித்த கப தாதுக்களை அடிப்படையாக கொண்டு எடுப்போம். அதில் வந்து கபம் வேற்றுநில விருத்தி அடைஞ்சிருந்தது இந்த பின்பணி காலத்தில். இனி தன்னிலையில் இருந்து வேற்றுநில விருத்தி அடைய போகுது. அப்படியான நேரங்களில் நாங்கள் எங்களுடைய உடல் சூழல் வந்து வெப்பமான நேரமாக இருக்கும். எங்களுடைய நோய் அந்த உடலின் பலம் குறையறதுக்குரிய பருவகாலமாக இது இருக்கின்றது.
ஆகவே நாங்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்னும் ஒரு தொற்று நோய்களின் தாக்கம் கூடுதலாக இருக்கும்போது எங்களுடைய ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நன்னிலையில் வைத்திருக்கப் போகின்றோம். சித்த மருத்துவ அடிப்படையில் உடல் பலம் குறையறதுக்குரிய காலம் இது. ஆகவே இன்னும் நீங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக அதற்குரிய வழிமுறைகளும் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பிரதேசத்திலேயே உங்களுடைய சூழலிலேயே இருக்கக்கூடிய மூலிகைகள் இயற்கையான எங்களுடைய சீதோஷண நிலைக்கேற்ப பழக்க வழக்கங்களைத்தான் இதில் நான் உங்களுக்கு கூற இருக்கின்றேன். அந்த வகையில் நாங்கள் முதலாவது இந்த சித்திர மாதத்துக்குள்ள வரையில தேக பலத்தை அதிகரிக்க வேண்டும். தேக பலத்தை எவ்வாறு அதிகரிக்கலாம்? எங்களுடைய பிரதேசத்தில் நல்ல குளிர்மையான பானங்கள், இயற்கை பானங்களை நாங்கள் கூடுதலாக எடுக்க வேண்டும். நீர்ச்சத்தான உணவுகளை கூட சாப்பிட வேண்டும். குளிர்மையான பானங்கள் என்று சொல்லும்போது நீங்கள் சாதாரணமாக நாங்கள் எடுக்கக்கூடியது இளநீர். அது எங்களுடைய பிரதேசத்திலேயே எடுக்கலாம். இந்த இளநீரில் வந்து கூட நீங்கள் பச்சை இளநீர் தான் மருத்துவ பண்புகள் நிறைந்தது. செவ்விளநீர் என்று சொல்லுவோம். செவ்விளநீரை விட பச்சை மட்டையுடைய இளநீர் எப்படி அருந்த வேண்டுமென்றால், இளநீர் மரத்திலிருந்து குளியாக ரக்கி அந்த உடனேயே நாங்கள் அதை எடுக்கும் போது தான் அதில் இருக்கிற அவ்வளவு சத்துக்களும் குளிர்ச்சியும் எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இளநீர் நாங்கள் வெட்டி வச்சு பாவிக்க சொல்லி எங்களுடைய மருத்துவத்தில் சொல்லப்படலாம். ஆகவே உடனே பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும். அதை விட கருப்பணி, அது வந்து எங்களுடைய யாழ் மண்ணுக்குரிய யாழ்ப்பாணத்தில் மறைந்தவை நிறைய மறந்தவை நிறைய. அப்போ ரெண்டு விடயத்தையும் நாங்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மீள மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை பயன்படுத்த வேணும். கருப்பணியில் கஞ்சி மிகவும் உடலுக்கு குளிர்ச்சியையும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடியது. கருப்பணி இந்த எங்களுடைய பிரதேசத்தில் நிறைய பனைமரங்கள் இருக்குது, அதிலிருந்து எடுக்கலாம் கருப்பணி. பதநீர் அவர்கள் எடுக்கும்போது சாதாரணமாக பனம் பாலைகளில் வந்து மண் முட்டிகளை கட்டு போது சுண்ணாம்புள்ளுக்கு தடவி கட்டிவிட்டால் அந்த பாலையிலிருந்து வடிகிறது கல்லாக வராமல் எங்களுக்கு பதநீராக கிடைக்கும். ஆகவே கருப்பணி கஞ்சி முக்கியமான ஒரு உணவு. நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.